இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் பெருமாள் பூக்கடை, டோக்கியோ தமிழ் சங்கம், சூசன் மைன் மேட்டர்ஸ், எஸ் ஈவன்ஸ். கிஃப்ட் ஸ்பான்சர் பை பெருமாள் பூக்கடை வழங்கும் பூ மற்றும் மங்கள பொருட்கள், தமிழ் ஹார்வெஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர், மை ஃப்ளேவரி வழங்கும் இனிப்பு மற்றும் பலகார வகைகள், குறிஞ்சி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழங்கும் 25% டிஸ்கவுண்ட் வவுச்சர், மேக் கர்டன்ஸ் வழங்கும் 25% டிஸ்கவுண்ட் வவுச்சர். அமீரக வலியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
2024 வருட நவராத்திரி கொண்டாட்டங்களை அமெரிக்க வலைவழி மூலமாக அமெரிக்கத்தில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மற்றும் உலகத்தில் இருக்கிற பலருக்கும் காண்பிப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம முதல் முதலாக வந்திருக்கிறது இந்த நவராத்திரியோடைய முதல் இல்லம் திருமதி லலிதா மற்றும் திரு பாலசுப்ரமணியம் இவர்களின் நிலத்திற்கு. இவங்களுடைய இல்லம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். கண்கொள்ளா காட்சி, பிரம்மாண்டம் இப்படின்னு என்ன வேணால் சொல்லலாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். வாசலில் முதல் முதல்ல நீங்கள் உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பிள்ளையார் விக்கிரகம் நீங்கள் பார்க்கலாம். சிவன் பார்வதியோட மிக அழகாக பாவை விளக்கு, நம்ம எல்லாரையுமே வரவேற்கிற பாவை விளக்கு, மயில், இந்த ஒரு அழகான அமைப்போட நம்மளை இவங்க வரவேற்கிறாங்க. இந்த தம்பதியினரை உங்களுக்காக அறிமுகப்படுத்துறதுல அமெரிக்க வலியொலி மிகவும் பெருமை கொள்கிறது. இந்த வீட்டில் வச்சுருக்கிற பொம்மைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 பொம்மைக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. ஏறத்தாழ 11 படி வச்சுருக்காங்க. இன்னும் இவங்க வீடு மாடிப்படியை மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகான பொம்மைகள், அவ்வளவு விதவிதமான பொம்மைகள். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு கரு இருக்குது. இந்த முறை இவங்க எடுத்திருக்கிற கரு பார்த்தீங்கன்னா இயற்கை. இவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு பொம்மையோடைய அந்த அமைப்பு எல்லாமே வந்து ஒரு இயற்கையுடைய ஒரு அங்கத்தை வந்து குறிக்கிற மாதிரியான பொம்மைகள் வச்சுருக்காங்க இவங்க. அதை குறித்து அவங்க சொல்ல போகிறாங்க இன்றைக்கி உங்களுக்காக. வணக்கம். அமெரிக்கா வலையொலிக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்கள் எவ்ரி இயர் இங்கே வந்துட்டுருக்கீங்க. போன வருஷம் எங்களால் வைக்க முடியலை, ஏன்னா ஒரு அசலந்தர்ப்பம் நடந்ததுனால. இந்த தடவை நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வருஷம் நீங்கள் இந்த பொம்மைகள் வச்சுருக்கிறதையும் இந்த அலங்காரங்களையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த கொலு அமைப்பு, இந்த நவராத்திரியுடைய நீங்கள் மற்றவங்கள வந்து வெல்கம் பண்ணுற விதமும் சரி, இந்த கொலு பொம்மைகளை வந்து அரேஞ்ச் பண்ணுற விதமும் சரி, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதை பண்ணுறதுக்கான உங்களுக்கு எது சார் உங்களை வந்து ஊக்குவிக்கிறது, அல்லது உங்களுக்கு என்ன ஒரு எந்தசியாசம் எப்படி இருக்குது? இவ்வளோ வருஷத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு மேலே அமீரகத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல வருஷங்களாக நீங்கள் வச்சு 43 வருஷமாக இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து எல்லாரோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்லலாம். இவ்வளோ வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ஆர்வம் குறையவே இல்லையா? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா இது வந்து ஒரு இதாக பேஷனாக போயிடுது. வைஃபும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நாங்கள் இது இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கோம். இந்த பொம்மை எல்லாமே வந்து ஒரேடியாக வாங்கினதில்லை, ஒரு வருஷமாக அப்படியே ஒவ்வொரு இயர் வாங்கின பொம்மைகள். இதெல்லாம் நிறைய கூடி போச்சு, ஆனால் இப்போ இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் இடமில்லை. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. இந்த மாதிரி பொம்மைகள் வந்து நீங்கள் எங்கெங்கேருந்து தெரிவிக்கிறீங்க? ஏன்னா இந்த பொம்மைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு அழகான ஒரு குறிப்பு இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 வகை இருக்குது. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற பொம்மைகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து ஒரு குரூப் பண்ணலாம் போல இருக்குது அந்த பொம்மைகளை. அப்போது நீங்கள் வந்து அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? இதுக்குன்னு வந்து ஒரு தனியாக கடைகள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களா, இல்லைனா ஏதாவது ஒரு ஊரில் போய் வாங்குறீங்களான்றது எங்களுக்கு சொல்லுங்கள். இது வந்து மெயினாக வந்து சென்னையில் வாங்குகிறோம், அப்புறம் கோயம்புத்தூரில் வாங்குகிறோம், அப்புறம் மாயவரத்தில் போயிருந்தோம். எங்கெங்கே நம்ம யூடியூபை பார்த்து எங்கெல்லாம் தயாரிக்கிறாங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு ஒரு தடவை ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி போயிட்டு அங்கேருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து இதை வச்சுருக்கோம். அது இந்த பொம்மைகளை வந்து நீங்கள் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறீங்க, அதாவது இதை பாதுகாத்து வைக்கிறதுங்கிறது ஒரு முறை இருக்கு இல்லையா? ஏன்னா சின்ன பொம்மையிலேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட பொம்மைகள் வரைக்கும் வச்சுருக்கீங்க. படிகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய விக்கிரகங்களாக இருக்குது. இந்த பொம்மைகளை வந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்றது எங்கள் வாசகர், ஐ மீன் எங்களுடைய நேயர்களுக்கு வந்து ஒரு டிப்ஸாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பொம்மையெல்லாம் ஆக்சுவலாக நாங்கள் எங்களுக்கு தனி ரூம் இருக்குது, அந்த தனி ரூமில் தான் ப்ரிசர்வ் பண்ணுறோம். எல்லாம் நல்லா இது பண்ணி பேக்கிங் பண்ணி என்ன ஒவ்வொரு வருஷம் அது ஒரு கலர் கூடயும் போகாமல் இருக்கிற ரீதியில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து இதில் என்ன ஆர்வம் இருக்குது அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் கிரீஷ் நீங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து கிரீஷ். நான் வந்து பாலாசாரோட பிள்ளை. நான் வந்து நிறைய வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் இந்த பொம்மை வச்சுட்டுருக்கிறது. சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்தது. குட்டியாக சொல்கிறேன், ஆனால் அது அவ்வளோவா இல்லை, அது கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி இருக்கல. ஆனால் இப்போ அந்த வருஷமாக நிறைய பொம்மைகள் வாங்கி இப்போ பயங்கரமாக ஒரு ஸ்பெக்டக்கிளாக ஒரு மியூசியம் டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டுருக்கேன், அந்த பேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்குது. டெய்லி வருஷமாக பெருசாக ஆகிட்டு இருக்குது. ஆம்பிஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. தெரியல, இன்னும் 2-3 வருஷத்தில் எப்படி இருக்குது பார்க்கலாம்.
நாங்களும் அந்த நாட்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணியிருக்கோம். திரு கிரீஷ் சொன்ன மாதிரி வந்து அவர் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னார். அவர் சின்னவராக இருக்கும்போது பொம்மைகள் சின்ன சின்னதாக இருந்தது. அவர் வளர வளர ஒரு அழகான ஆண்மகனாக வளர வரல இவங்க வீட்டில் இருக்கிற பொம்மைகளும் வந்து வளர்ந்துட்டே வருது. பெரிய பெரிய பொம்மைகள் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வரும்போது நம்ம பார்க்குறோம் அந்த பொம்மைகள் வந்து வித்தியாசமாக இன்னும் பிரம்மாண்டமாக ஆகிட்டே தான் போகுது. கிரீஷ் சொல்கிற மாதிரி அடுத்தடுத்த வருஷங்கள் இன்னும் எப்படி ஆக போகிறதுங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக அவர்களுடைய மகளை பற்றி நம்ம சொல்லலாம். மேம், உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் அனிதா. நான் செகண்ட் டாட்டர் ஆஃப் மிஸ்டர் பாலா. இது ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, நான் கிரி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து இதை பார்த்து வளர்ந்தால ரொம்ப பேஷன் எங்களுக்கு. நவராத்திரி சொன்னாலே ஓகே, ரொம்ப 9 நாளைக்கு லைக் இட்ஸ் கோயிங் டு பி வெரி என்ன சொல்கிறது, ஒரு ஆடம்பரம், ஒரு இவெண்ட் எங்களுக்கு இது. அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ஸோ எக்ஸைட்டட் டு சீ லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் அண்ட் தென் லாட் ஆஃப் பீப்புள். அண்ட் ஐ திங்க் வி ஆல்சோ ஃபைண்ட் லாட் ஆஃப் ப்ளெஷர் இன் சீயிங் எவ்ரி ஒன் கம்மிங் அண்ட் சீயிங் வெரி ஹாப்பி அபவுட் யூ நோ சீயிங் சச் அ பிக் டிஸ்பிளே ஆஃப் டால்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் இவெண்ட் ஃபார் அஸ். வி ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு இட். Yeah, I mean, and now you know, my daughter is here, so you know, it's very exciting to show her all these dolls. தேங்க்யூ அனிதா. இந்த குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நம்மளை வாசலில் வரைக்கும் வந்து வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆர்வத்தை வந்து ஒரு ஒரு முறையும் நம்மக்கிட்ட காமிப்பாங்க. அதாவது என்னன்னாக்கா வந்து பொம்மைகள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு வர்றவங்களை வரவேற்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வரும்போது எல்லாரும் இருப்பாங்க, அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாருமே கூட இருந்து நம்மக்கிட்ட பேசி எல்லாத்தையும் விவரமாக சொல்லி அவங்களுடைய ஆர்வத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. இதுதான் இந்த குடும்பத்தோட சிறப்பு அம்சமாக நம்ம பார்க்குறோம். இது மட்டும் கிடையாது, இதுதான் இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளவு வருஷமாக பல வருஷங்களாக இந்த நவராத்திரியை வந்து மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு காரணமாக அமையிறது நம்ம தோணுது. இந்த குடும்பத்தில் இருக்கிற அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை ஒரு குட்டி பொண்ணு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு குட்டி குழந்தை ஜூரி, அவள் எவ்வளவு ஆர்வமாக நம்ம வந்திருக்கும் போது நம்ம கூடவே இருந்து நம்ம கூடவே வந்து எல்லாத்தையும் ஒரு ஒரு பொம்மையை நமக்கு காமிச்சு அதை பற்றி சொல்கிறா. இப்போ அந்த குழந்தைய நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? ஜூரி. ஓ, யுவர் நேம் இஸ் ஜூரி. ஸோ வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? Can you say loudly, Happy Navratri to all? Happy Navratri to all. Thank you. Thank you. இந்த குடும்பத்துடைய அடுத்த தலைமுறை நபர் ரெடி ஆயிட்டாங்க நவராத்திரியை கொண்டாடுறதுக்காக. பாலசுப்ரமணியம் சாருக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னாக்கா, இந்த பொம்மைகளை வந்து இந்த நவராத்திரிக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் அவர் வந்து எல்லாத்தையும் அலங்காரமாக அரேஞ்ச் பண்ணுற நபர்களை வந்து அவர் ஒரு தடவை கூட வந்து சொல்கிறதுக்கு மறக்கவே மாட்டார். அவர்களை பற்றின குறிப்பும் அவர்களை பற்றின வந்து ஒரு மென்ஷனும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாலசுப்ரமணியம் சார், இந்த நவராத்திரி அலங்காரங்களுக்கு காரணமாக இருந்தவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அது ரமேஷ் என்ன இங்கே வீட்டுடையே தான் இருக்கார். அப்புறம் ராஜேந்தர் அவரும் வீட்டுடையே தான் இருக்கார். அப்புறம் சதீஷ் அவரும் வீட்டுடையே தான் இருக்கார். சிரஞ்சீவி அவரும் வீட்டுடையே தான் இருக்கார். இவங்கெல்லாம் ஹெல்ப் இல்லாமல் நம்ம வைக்க முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய இது நம்ம பண்ணுறதுக்கு அவங்களே என்ன ஒரு 15 நாளைக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இதை வைக்கிறதுக்கு வேண்டி. என்ன, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் நீங்கள் நவராத்திரி கொண்டாடி இருக்கீங்களா? இது வந்து ஒரு புது அனுபவமாக இருக்கும் இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நாங்கள் ஊரில் கொண்டாடினதில்லை, நம்ம சார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஒரு 10 வருஷமாக நாங்கள் இருக்கோம். வருஷ வருஷம் இங்கே வச்சுக்கிட்டு தான் இருப்போம். இங்கே தான் வந்து நல்லா ஹாப்பியாக நாங்கள் இதை எல்லாத்தையும் கொண்டாடுறோம். நாங்கள் திட்டக்குடி, கடலூர் டிஸ்ட்ரிக்கு. என் பேர் சதீஷ்குமார். எந்த ஊர் நீங்கள்? நான் ராமநாதபுரம் மாவட்டம். நவராத்திரிலாம் கொண்டாடிருக்கீங்களா? ஆ, எங்கள் ஊரில் கொண்டாடினதில்லை, எனக்கு இங்கே வந்து தான் கொண்டாடுறேன். அதனால் சூப்பராக நல்லாயிருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம அன்பா அழைத்து உபசரித்து நம்மை வழி அனுப்பி வைக்கும் திருமதி லலிதா மற்றும் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு இந்த நவராத்திரிக்காக நமது சிறிய அன்பளிப்பு பெருமாள் பூக்கடை வழங்கும் பூ மற்றும் மங்கள பொருட்கள். தமிழ் ஹார்வெஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். மை ஃப்ளேவரி வழங்கும் இனிப்பு மற்றும் பலகார வகைகள் இவர்களுக்காக. இந்த அன்பு பரிசளிப்புகள் மட்டும் இல்லாமல் இவர்களுக்காக குறிஞ்சி ரெஸ்டாரண்ட் வழங்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் மேக் கர்டன்ஸ் வழங்கும் 25% டிஸ்கவுண்ட் வவுச்சர். Press the bell icon on the YouTube app and never miss another update.